அனைவருக்கும் வணக்கம் கொத்தமல்லி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லியை க்ளீன் செய்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வைக்கிறேன் புளி ஆறு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு அடுக்கு எடுக்கிறேன் புளியை ரெண்டு தடவை கழுவிட்டு பச்சை தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் புளி ஊறுற கேப்பில் ஊறுகாய்க்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி புளியை ஊற வைக்கும்போது புளியில் இருக்க நாறு கொட்டை இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் கொத்தமல்லியில் திக்கான காம்பை மட்டும் எடுத்துகிட்டு லேசான காம்பை மட்டும் எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு திக்கான காம்பு இருந்துச்சு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் திக்கான காம்பை சேர்த்தா மிக்ஸியில் அரைக்க முடியாது நார் நாராக இருக்கும் இந்த மாதிரி லேசான காம்பை சேர்க்குறேன் கொத்தமல்லியோட கெட்டியான காம்பு கட் பண்ணதுக்கப்புறம் கொத்தம க்ளீன் செஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லியோட அளவை பாருங்கள் நல்ல மண் போற வரைக்கும் தண்ணியில நல்லா அலசிக்கிறேன் நல்லா அப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இருபத்தெட்டு வர மிளகாய் ஒன்றே முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா தூள் பண்ணி வச்சிருக்க வெள்ளம் ரெண்டு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறேன் புளி நல்லா இருக்கு அதனால் புளியில் இருக்க நார் கொட்டை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது புளியை நல்லா ஊற வச்சுருக்கனால சின்ன சின்ன நாரும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த புளியை திரும்ப நம்ம கழுவ தேவையில்லை புளியை கரைச்சி தண்ணியாக எடுத்து செஞ்சால் நேரம் ரொம்ப நேரம் ஆகும் வெளிலேயே நிறைய சேர்த்தரும் நல்ல புளியை க்ளீன் பண்ணியாச்சு இந்த புளியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை இந்த புளி தண்ணியை தான் எடுத்துக்க போகிறேன் கடைசியாக இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் மண்ணு இருக்கும் போது பார்த்து ஊற்றணும் இந்த ஸ்டேஜில் வரமிளகாவையும் புளியையும் நல்லா அரைச்சிடணும் கொத்தமல்லியை மூணு தடவை போட்டு அரைக்க போகிறேன் இந்த மெத்தர்டில் செய்கிற ஊறுகாய் சீக்கிரமாக செஞ்சிடலாம் மொத மொதல் ஊறுகா செஞ்சு பழகிறவங்க இந்த மாதிரி எளிமையான ஊறுகாயெலாம் செஞ்சு பழகலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இனி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் கடுகு கொனேகால் கப் நல்லெண்ணெய் எடுக்கிறேன் அதாவது எண்பது எம்எல் மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுக்கிறேன் நல்ல எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததும் அடர்ச்ச விழுது சேர்க்குறேன் தண்ணி அதிகமாக சேர்க்காதனால சீக்கிரமாகவும் ஆகிடும் வெளியிலையும் சேதுராது ஃப்ளேமை மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சாலே போதும் நடுவில் ஒரு தடவை ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் கடைசியாக கலக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கலக்கும்போது ஒன்று போல் சேர்ந்து வரும் அது வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த ஊருகாவை இட்லி எந்த விதமான தோசையாக இருந்தாலும் சரி அதுக்கு சைடிஷாக எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும்போது சாதத்தை மட்டும் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி ஊறுகாவை சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக கொத்தமல்லி சாதம் மாதிரி செய்யலாம் எப்போவுமே ஊருகா பாட்டிலில் பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லைன்னா உடன் ஸ்பூன் தான் போட்டு யூஸ் பண்ணணும் சில்வர் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது உருகா பாட்டிலில் சில்வர் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷனால ஸ்பூன் துருப்பிடிக்கும் இதனால் அன்ஹெல்தி கெமிக்கல்ஸ்லாம் உருவாகும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெண்ணெய்யை தடவி பிரெட்டை நல்லா சூடு செஞ்சு ஜாமுக்கு பதிலாக கொத்தமல்லி ஊருகாவை அப்ளை செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் பிரெட்டை லைட்டாக சூடு பண்ணியோ இல்லை நல்லா ரோஸ்ட் பண்ணியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி ஊறுகாவை அப்ளை பண்ணி சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும் அடுத்து கொத்தமல்லி யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ட்ரிங்க் ஒன்று பண்ண போகிறேன் ஒரு வெள்ளரிக்காவை தோல் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் சேர்க்குறேன் நாலு பூண்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறு சேர்க்குறேன் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஒரு தடவை நல்லா அரைச்சி காட்டன் துணியில் நல்லா வடிகட்டிக்கிறேன் அரைக்கும்போது புதினாவோட தண்டையும் சேர்த்துதான் அரைச்சேன் இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைக்க போறேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இது காலையிலும் குடிக்கலாம் மதியானமும் குடிக்கலாம் வெயில் காலத்துக்கு நல்ல ஹெல்த்தியான இயற்கையான ட்ரிங்க் இட்லிக்கு தோசைக்கு சைடிஷா கொத்தமல்லி சட்னி செய்ய போறேன் மீடியம் சைஸ்ல ஒரு தேங்காய் கப் ஃபுல்லாவே கட் பண்ணி மிக்சியில போட்டிருக்கேன் கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன் அதை தண்ணியில ஊற வச்சு போட்டிருக்கேன் அரை கல் உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன் பத்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இந்த சட்னிக்கு நல்ல காரமாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குருனையாக அரைக்கணும் தேங்காய் பச்சை மிளகாய் புளி இதனோடய சுவை நல்லா தெரியணுங்கிறதுக்காக தாளிக்கும் போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி தாளிக்கணும் கால் டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை போடுறதா இருந்தால் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த சட்னியை இட்லி தோசைக்கு சைடிஷா சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷான பொரியல கொத்தமல்லி ஊறுகாவை எடுத்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிரிச்சுருக்கோ அதை கொஞ்சம் சேர்த்து எப்போ பொரி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷான பொரியோட கொத்தமல்லி ஊறுகாய் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிரிச்சிருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி